ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றொரு குறிப்பு இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய முதலீட்டில் உங்களால் வந்துட்டு இந்த தொழிலை தொடங்கி மாதம் வந்து ஒரு ஒன் லேக்கு மேலே இன்கம் ஏர்ன் பண்ண முடியுங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான புது தொழில் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ நம்ம ஊருக்கு அதாவது தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரியான தொழில்கள் வந்து செஞ்சது கிடையாது நிறைய காம்படிஷன்ஸ் கிடையாது நார்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த தொழிலில் வந்து நிறைய வந்து இன்வால்வ்டு அங்கேருந்து தான் ப்ராடக்ட்ஸே நமக்கு வந்து தமிழ்நாட்டுங்களில் சப்ளை பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை எடுத்து நீங்கள் சப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற விவரத்தை பார்க்கலாம் முதல்ல நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களோட கம்பெனி வந்து ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஜிஎஸ்டி டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எடுங்க ஜிஎஸ்டி எடுத்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லை நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அப் டூ இவ்வளோ லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நில் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணாலே போதும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கிளியராக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ தொழில் தொடங்கணும்னு நினைக்கும் போதும் எந்த எக்யூப்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியும் வாங்க இன்னைக்கு கான்செர்ட் கூட போயிடலாம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் கொக்கோ பவுடர் பொறுத்தளவுக்கு இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலாக சாக்லேட் கன்சம்ஷன் அப்படின்றோம் இல்லை பேக்கிங்கில் வந்து நம்ம பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் கன்சியூம் பண்ணுறதுலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக வந்து வளர்ந்துக்கிட்டே வந்துட்ருக்கும் அளவுக்கு வந்துட்டு கொக்கோ பவுடர் நமக்கு வந்து பேக்கிங்க்கு தேவையான எல்லா ரா மெட்டீரியல்ஸும் வந்து தேவைகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ தான் வந்துட்டு இந்த ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து இன்னைக்கு ஒரு பேஸாக எடுத்தேன் இந்த கொக்கோ பவுடர்ல நிறைய வேரியன்ட்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு லைட் டார்க் சாக்லேட் கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸு உங்களுக்கு லைட் ப்ரவுன் கலர்ஸ் ஷேட்ஸ் இந்த மாதிரி இது என்னன்னா இந்த ஷேட்ஸ் கேத்த மாதிரி ஒன்னொன்னும் அதோடைய டேஸ்ட் வந்து வேரி ஆகும் கொக்கோ பவுடர்ன்றது ஒரு கசப்பு தன்மையுடையது தான் ஸோ அந்த கசப்பு அப்படின்றது நமக்கு வந்து இதோட கலர்ஸ் கேத்த மாதிரி இருக்கும் ஹோல்சேலில் இந்த ராவாக இருக்கிற இந்த கொக்கோ பீன் சீட்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதை நம்ம வாங்கி பவுடர் பண்ணி பல்வரைசர் மிஷினில் அப்படியே ரீபேக்கிங் பண்ண வேண்டியதாங்க இதுதான் பிஸ்னஸ் ஸோ இது ஹோல்சேலில் எவ்வளோ விலைக்கு கிடைக்கும் எங்கே கிடைக்கும்ன்ற விவரம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ஷேர் பண்ணுறேன் மெயினாக சாக்லேட்ஸ் ஹோம் மேட் சாக்லேட்ஸாக இருக்கட்டும் இல்லை பெரிய லெவலில் கமர்ஷியலாக பண்ணுறதாகட்டும் கொக்கோ பவுடர் அப்படின்றது தான் ஒரு பேஸே நம்ம இதை பேக்கரிஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லயே நிறைய வந்து சேல்ஸ் பண்ண முடியும் நல்ல மூமெண்ட்ஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லார் வீட்டுங்கள்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொக்கோ பவுடர் அப்படின்றது அவங்களோட ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த கேக் பேக்கிங் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரஸ்டடா நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து சாக்லேட் அப்படின்ற ஃப்ளேவர் வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்கும் இது வந்து கேக்ல மட்டும் இல்லை ஐஸ்கிரீம்ஸ்லயும் இந்த கொக்கோ பவுடர்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க நிறைய ஸ்வீட் வெரைட்டிஸ்லேயும் வந்து ஆட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ட்ரையாக நல்லா காஞ்ச கொக்கோ உங்களுக்கு பீனாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து பீன் வந்து நல்லா காஞ்சி தான் உங்களால் வந்து அதை பவுடர் பண்ண முடியும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டன் ரெண்டு டன் சொல்லிட்டு வெலை மலிவாக உங்களுக்கு வந்து கொக்கோ பீன் இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுத்துருவாங்க நீங்கள் பார்த்து எப்படி வாங்கினோன்னா இந்த கொக்கோ பீன் வந்து நல்லா வந்து காஞ்சி இருக்கா ஏன்னா இது காய வச்சிங்க அப்படின்னா அப்படியே இதோடய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரேட் வந்து உங்களுக்கு இறங்கிடும் அதாவது வெயிட் இறங்கிடும் அதனால் உங்களுக்கு வேல்யூ கம்மியாகிடும் ஸோ நல்ல காஞ்சதாக இருக்குது அப்படின்னா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா மேலே இருந்தால் கூட அதை நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த கொக்கோ இந்த சீட்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பல்வரைசர் மிஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பல்வரைசர் மிஷின்ஸ் பல்வரைசர் மிஷின் உங்களுக்கு ஏழாயிரம் எட்டாயிரவிலே ஸ்டார்டிங் இருக்குது ஸோ பல்வரைசர் மிஷின்ஸில் போட்டு அதை நல்லா வந்து அரைச்சிடணும் அரைச்சதை நீங்கள் சளிச்சிட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணணும் பேக்கிங் அப்படின்றது ஃபிஃப்டி கிராம்லேருந்தே இது பேக் பண்ணுவாங்க ஃபிஃப்டி கிராம்ஸ் அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி ஆஃப் கேஜி ஒன் கேஜி ஃபைவ் கேஜி வரைக்கும் பண்ணுவாங்க எந்த இடத்துலலாம் ஆஃப் கேஜி ஒன் கேஜி பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு பேக்கரிஸ்லாம் கொடுக்கறது பல்காக சப்ளை பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் கேஜி பேக்ஸு அதில்லாம் வந்து போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க ஸோ கொக்கோவை பொறுத்த அளவுக்கு நமக்கு மெயினாக வந்து இப்போ டூ கேஜி டார்க் கொக்கோ பீன் என்னப்பா உங்களுக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு கொடுக்குன்றத சொல்கிறேன் ஒரு கிலோ அளவுக்கு வந்து கொக்கோ பவுடர் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா வந்து நீங்கள் தாராளமாக வந்துட்டு உங்களுக்கு மேக்கிங்கோட காஸ்ட்டு ஸோ பேக்கிங் அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் இதெல்லாம் சேர்த்திங்க பார்த்தீங்க சேர்த்தோம் அப்படின்னா ஒரு கிலோ வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ மார்க்கெட்டோட ப்ரைஸ் இதுக்கு எவ்வளோ அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சோ கொக்கோ பீன்ஸ் நம்ம ஹோல்சேலில் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்குறோம் அப்படின்னா அதை கிரைண்ட் பண்ணி பேக் பண்ணி இந்த எல்லாம் செலவும் நமக்கு வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஆகுதுன்னா மார்க்கெட்டோட வேல்யூ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொக்கோ பவுடரோட வேல்யூ ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு சோ கொக்கோ அஸ்க் பவுடர் பர் கேஜி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முந்நூறு இதோட மேக்கிங் காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம தாராளமா முன்னூறு இதை அரைச்சோம் அப்படின்னா கடைகளில் வந்து நம்மளால சேல்ஸ் பண்ண முடியும் நமக்கு வாங்குற விலை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இருபது ரூபா தான் ஸோ அரைச்சி அது இதுன்னு ஒன்றா சேர்த்தோன்னா ஒரு ஐம்பது ரூபா கிட்ட தான் வரும் ஹோல்சேலில் நம்ம இரநூறுவா வரைக்கும் இது கொடுக்க முடியும் ஸோ என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இது கொக்கோ அஸ்குக்கும் நார்மலான கொக்கோக்கும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை மாறும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கொக்கோ அஸ்க் அப்படின்றது நம்ம நார்மலாக வந்து இந்த கொக்கோ அரைக்கும் போது நமக்கு பெரிய பெரிய கமர்ஷியல் இடத்தங்களில் எசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் உங்களுக்கு கொக்கோ கொக்கோ பீனோட எக்ஸ் உங்களுக்கு அதில் வந்து வர அந்த செதறல் தான் வந்து இந்த கொக்கோ அஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஏலக்காளியும் இந்த மாதிரி அஸ்க் இருக்குது உங்களுக்கு மிளகுலையும் இந்த மாதிரி அஸ்க் இருக்குது நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அஸ்க் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அது ரொம்ப ரொம்ப குறைச்சல் தான் இருபது ரூபா முப்பது ரூபா விலைக்கு தான் கிடைக்கும் அதை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி உங்களுக்கு செகண்ட் குவாலிட்டி ஆனால் அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிடையாது ஸோ பியூர் கொக்கோ பவுடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட் நம்மளால் எடுக்க முடியும் இதே கொக்கோ அஸ்க் பவுடர் அப்படின்னா இரநூறுவா வரைக்கும் கிலோக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம் பதினஞ்சு கிலோ பேகு ஹோல்சேல் ஷாப்பில் ஒரு அஞ்சு கடை போடுறீங்க பதினஞ்சு கிலோ பேக்னா எழுவத்தஞ்சு கிலோ ஸோ நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னா அறுபத்தி ஏழாயிரரூவா கிட்ட ஸோ மந்த்லி ரெண்டு வாட்டி இந்த மாதிரி சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலே ஒரு லட்சத்தையும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கிட்ட நம்மளால இன்கம் எடுக்க முடியும் ஸோ கோகோ ஆஸ்க் பவுடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரநூறுவா வந்து கிலோக்கு லாபம் ஹோல்சேலில் ஒரு ஐம்பது கிலோ கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு பத்தாயிரம் ரூபா ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஸோ டோட்டலாக உங்களால் ஒரு டூ லேக்குள்ளே உங்களால் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் பேக்கரி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் மேக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கம்பெனி அப்புறம் பிஸ்கெட்ஸ் மேக் பண்ணுறாங்க சாக்கோ பிஸ்கெட்ஸ் சாக்கோ சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட ஹோல்சேல் ஆன்லைன் ஐஸ்கிரீம் ஷாப்ஸு சூப்பர் மார்க்கெட்ஸு இகாமர்ஸ் சைட்ஸ் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஸோ எந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு பல்காக கொடுத்தாலும் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து கண்டிப்பாக வாங்கிப்பாங்க சோ இந்த கொக்கோ பீன்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் தெரிஞ்ச பிசினஸ் தான் ஆனா இதை எடுத்து நிறைய பேர் வந்து பண்றதுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடையாது இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நல்ல வியாபாரம் ஆகும் அப்படின்னா பை ப்ராடக்ட்ஸ் இது வந்து உணவு டைரக்டாக உணவோடு சம்மந்தப்பட்டது நம்ம கிடையாது அதாவது இட்லியோ தோசையோ இல்லை அப்படியே பிஸ்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி சாப்பிட்றதோ கிடையாது ஆனால் இது எல்லாம் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுற ஒரு பொருள் தான் இது ஸோ அதனால் இதோடைய தேவை அப்படின்றது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இதுவே ஆர்கானிக் கொக்கோ பவுடர்ஸ் அப்படின்னா நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் எக்ஸ்போர்ட்லேயும் நல்ல வரவேற்பு நம்ம ஊரை கம்பேர் பண்ணும் நம்ம யூஎஸ் ஆஸ்திரேலியா ஜெர்மனிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஃபாரின் சாக்லேட்ஸு அது மேலேயே நிறைய பேருக்கு ஒரு கிரேஸ் இருக்கும் ஃபாரின் சாக்லேட்ஸ் அப்படின்னா என்ன ஃபாரின் சாக்லேட்ஸ்க்கு ஒரு பெரிய மகல் சல்னால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வச்சுருப்பாங்க அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஷேப்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இதுலேருந்து என்ன தெரியுது சாக்லேட்ஸு இந்த மாதிரி கேக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் அங்கே கொடுப்பாங்க ஏன்னா அது இன்ஸ்டன்ட் இன் நம்ம ஊர் மாதிரி சாதம் அரிசி வெடிச்சு குழம்பு ஊற்றி அப்படி சாப்பிட்ற ஐட்டம்ஸ் கிடையாது ஸோ அவங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் பர்கர் பீஸா இந்த மாதிரி கேக்ஸ் குக்கீஸ் இந்த மாதிரி இல்லை வந்து நிறைய இன்ட்ரெஸ்டட் அப்ராட் கண்ட்ரீஸில் அதுதான் வந்து அங்கே அவைலபிளாகவும் இருக்கும் அவங்க ஊர் கிளைமேட்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கு ஸோ நம்ம ஆர்கானிக் கொக்கோ பீன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை நீங்கள் எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம் ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ